அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. நாட் தட் இட்ஸ் சம்திங் ரிலீஜியஸ் அப்படிங்கிறதுனால இல்லை, ஒரு நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு மாடலிங் தேவைப்படும், ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி விஷயத்துல வந்து எனக்கு லைஃப் கோச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் மாடலிங் எடுத்துக்கிட்டது வந்து கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ண அந்த ஒரு பிளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் அது லைஃப் கோச்சிங் தான். அதுதான் லைஃப் கோச்சிங். ஸோ அதுலேருந்து இது எந்த ரிலிஜியனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், இட் டசன்ட் மேட்டர். பட் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா, கடவுளா இருந்தா கூட அவங்க வந்து சொல்ல வேண்டியதை சொல்றாங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நம்ம அதை எடுத்துக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிற, அதாவது நமக்கு புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அதை எடுத்து செயல்பட்டாதான் அந்த உயிர் வந்து என்ன விஷயத்த வந்து சரிப்படுத்தணுமோ இல்லை என்ன பண்ணணுமோ என்ன அடையணுமோ அதை வந்து அடைய முடியும். ஸோ இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அப்படியே மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் மாத்துறது கிடையாது. இப்ப அப்படி பண்ண முடிஞ்சா வந்து உலகத்துல உள்ள எல்லாரையும் அப்படியே ஒரு மேஜிக் பவர்ல, மிஸ்டிக்கல் பவர்ல என்லைட்டன்மெண்ட் அடைய வைக்கலாம்ல. அந்த மாதிரி அடைய வைக்கிறது வந்து சூப்பர் அப்படின்னு தோணுனா கூட, பட் அது யூஸ்லெஸ். நமக்கா அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு அந்த குழந்தை, ஒரு சின்ன குழந்தை வந்து எந்திரிக்கவே முடியாம இருக்கும்போது எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும், அப்போ தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டே இருக்கும், அப்போ ஒரு முறை வந்து எந்திரிச்சு நின்றோம், அப்போ அந்த குழந்தைங்களோட ஃபேஸை பார்த்தோன்னு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு 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 அக்காம்ப்ளிஷ்டு, ஒரு சக்சஸ்ஃபுல்லா, அதுங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ லைஃபேங்கிறது வந்து புதுசாக இன்வென்ட் பண்ணுறது கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து டிஸ்கவர் பண்ணுறது தான். ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் ஒரு ஒரு மைல் ஸ்டோன்லையும், ஓ நமக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, நம்மளால இது முடியும் இல்லை, நம்மளால இது தெரியுதுல்ல, நமக்கு நம்மளால செய்ய முடியுதுல்ல அப்படின்றத டிஸ்கவர் பண்ணுறது. டிஸ்கவர் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறத இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் தான் வந்து லைஃப்ல வந்து பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உணரும் பொழுது, நம்ம டிஸ்கவர் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து அது பியூட்டிஃபுல்லா ஓபன் அப் ஆகுது. ஸோ நம்மளுக்குள்ள உள்ள விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லப்படுதோ அதுதான் வந்து ஒரு கடவுளா இருந்தாலுமே ஒரு நல்ல விஷயத்த நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாம தான் வந்து ஒரு அடி எடுத்து வச்சு அது என்ன அப்படிங்கிறத உள்வாங்கணும். நாம பெர்மிஷன் கொடுக்கணும், நமக்கு நாமே பெர்மிஷன் கொடுக்கணும், அந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஓபன் அப் ஆகணுங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட அதை அணுகணும். அப்போ அந்த சமயத்துலதான் நாமளும் ஒரு கிரியேட்டரா, நாமளும் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறோம், நமக்கான விஷயங்களும் நல்லபடியா நடக்குது யூனிவர்ஸ்ல இருந்து. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஜாயின் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா, ஏன்னா நான் தான் பண்றேன் அப்படின்னு இருந்தாலும் அது வந்து ரொம்ப லிமிட்டட் ஒரு இது மாதிரிதான் அமையும். இல்ல எல்லாமே அவன் செயல் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் வந்து வேஸ்ட். ஸோ எங்க சும்மா இருக்கணும், எங்க நாமளும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் இருக்குல்ல, அந்த அந்த ரெண்டு எனர்ஜியோட டான்ஸ். நம்மளும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஒரு முயற்சி வைக்கணும், நமக்கு சில விஷயங்கள் வந்து அழகா வந்து ஓபன் அப் ஆகுது, அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்றோம் அப்படிங்கிற இந்த இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் கம்பைன் ஆகிற, பேலன்ஸ் ஆகிற, ஒரு பியூட்டிஃபுல்லா இன்டர்ட்வைன், அதாவது ரெண்டுமே சேர்ந்து ஒரு அழகான ஒரு நடனமா வரக்கூடிய ஒரு விஷயத்தான் ஃபைனலா ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. பகவத் ஐயாவினுடைய புரிதல் வந்து இந்த அகம்புறம் எங்க எப்படி இருக்கணுங்கிற ஒரு டிஸ்டிங்ஷன், அந்த ஒரு தெளிவு, வித்தியாசம், அந்த ஒரு சரியான புரிதல், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இன்னுமே கிளாரிஃபை ஆயிரும். ஸோ என்னதான் ஒரு கோச் அல்லது வந்து ஒரு மென்டர், ஒரு டீச்சர், ஒரு குரு, யார கடவுள் எதை நம்ம வந்து நம்புறோமோ ஃபாலோ பண்றோமோ என்னவா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்கு. நம்மளோட இதை வந்து நம்ம சரியா வந்து அதை எதிர்கொள்ளணும், புரிஞ்சுக்கணும், உள்வாங்கணும், கேள்வி கேட்கணும், பரிசீலனை பண்ணணும், உண்மையாங்கிறத நமக்கு ஒத்து வருதாங்கிறத வந்து எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அது அது அப்படிதான் அப்படிங்கிற இடத்துல உள்வாங்கும் பொழுதுதான் அந்த புரிதல், அந்த தேடல் முடியும், அந்த புரிதல் வந்து நம்ம வந்து ஒரு உறுதிப்படும். அப்போ அந்த அந்த ரெண்டு எலிமெண்டோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு
ஒரு சந்திப்பு. அது மாதிரி தான் நம்ம இந்த மண்டே ஸ்பேஸ். நம்ம வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லை, ஏன் இப்படி சொல்றாங்க, இப்படி இப்படி நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறாங்க, இது கூட தெரியலையா, அந்த மாதிரி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. கண்டிப்பா உங்க நம்ம எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ அந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுனால தான் இந்த புரிதல் உங்களுக்கு புரியும் அப்படின்றத ஒரு ஆங்கிள்ல இருந்து தான் ஐயா அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இந்த ஸ்பேஸ்லயும் நம்ம எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம இதை வந்து ஒரு ஓப்பன் மைண்டோட, திறந்த மனதோட வந்து நம்ம விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஏதாவது உதவி வேணும்னா நம்ம கேள்வி கேட்டு அதை வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் இந்த திங்கட்கிழமை உள்ள இந்த ஜூம் செஷன். ஸோ அதனால வந்து ஐ வெல்கம் யூ ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து சொன்னேன், லெட் மீ ஜஸ்ட் ஷேர் த ஸ்க்ரீன். ஓகே, இன்னைக்கு டாபிக் எதை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு யாராவது பாத்தீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அண்ட் வெல்கம் பேக் ரேமண்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஷோயிங் அப். நீங்க சொல்லுங்க. ஹாய் மேம். சோ டுடே நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா, பாஸ்ட் பத்தி எப்படி நம்ம டிராவல்ஸ் பண்ணி வரோம் அப்படின்றத வந்து சொல்லிருந்தீங்க இன்னைக்கு. ஓகே, குட். விண்டோ தெரியுதா? ஓகே, சோ நீங்க ஸ்பீக்கர் ஹைலைட் அந்த போடுறதுனா போடுங்க. அது ஆன்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. சோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து என்னன்னா, ஹவ் டு ஃப்ளோ பாஸ்ட் த பாஸ்ட். அதாவது கடந்த விஷயத்த, முடிஞ்ச விஷயத்த எப்படி நம்ம வந்து கடந்து போறது, இறந்த காலத்தை எப்படி கடந்து போறது. இப்ப ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு புதுசா கிரியேட் பண்ணணும்னா முதல்ல என்ன நடக்கணும்னா, பழையன கழிதல். நம்ம பொங்கல்ல கூட பாத்தீங்கன்னா, போகி பண்டிகைன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் தேவையில்லாதது, பழசு பற்ற எல்லாம் எல்லாத்தையும் வந்து எரி. சோ மேக்கிங் ரூம் ஃபார் நியூ திங்ஸ். நம்ம நம்ம ஆல்ரெடி ஃபுல்லா தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு இருந்தோம்னா திருப்பி நம்மளால சாப்பிட முடியாது. அது வாயை திறந்தா காக்கா வந்து கொத்திட்டு போறோன்ற அளவுக்கு சாப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சாப்பிட முடியாது. அதனால நம்ம பழசெல்லாம் வந்து கிளியர் ஆகி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்ல என்ன விஷயமும் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்றோம், அப்பதான் பண்ண முடியும். சோ இப்போ புது விஷயங்களை நோக்கி போறதை விட என்ன முக்கியம்னா, பழசை எப்படி கடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுல வந்து இப்ப வந்து இது வந்து ஒரு டிஸ்கஷனா தான் எடுத்துட்டு போறோம். சோ இது எந்தெந்த ஏரியால ரியல் லைஃப் பிராக்டிக்கலா எப்படி விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்லிட்டு எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் வந்து பிளீஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி எக்ஸாக்டா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு விஷயம் என்னோட பாஸ்ட், ஆனா அதை கடக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி, என்ன ரெண்டு சிம்பிள் இதுதான், என்ன விஷயம் அதை கடக்க முடியாததுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க, அல்லது வந்து அது அதை பத்தி உங்களோட இது அதை ஷேர் பண்ணலாம். சோ தட் இந்த டிஸ்கஷன் ஒரு ரியலா இருக்கு. சொல்லுங்க. கேக்குதுங்களா மேடம்? கேக்குது, சொல்லுங்க. வாழ்க்கையில நான் நினைக்கிறேன், கிருஷ்ணன் ஐயா உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. சரி சரி, இப்ப ஆமாங்க ஆமாங்க, பயம் 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 வந்து தடுத்துருதுங்க. ஆமாங்க, சரிங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து கூட திருப்பி வந்து ட்ரை பண்றீங்களா? ஓகே, வேற யாராவது? ரேமண்ட், அதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் ஃபார் யூ. நான் வந்து எனக்கு யார் பேசுறாங்க என்னன்னு தெரியறதுக்காக கேலரி வியூ போட்டிருக்கேன், பட் அது அஃபெக்ட் ஆகுதா? அது அஃபெக்ட் ஆகுது, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்ல இல்ல, நீங்க ஸ்பீக்கர் வியூ உங்களுக்கு வருதா, இல்ல நீங்களும் கேலரி வியூ தான் பாக்குறீங்க? நான் வந்து ஸ்பீக்கர் வியூ தான் பார்த்துட்டு இருக்கேன். சோ ஹைலைட் ஆகி இருக்கு, சோ ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகும். ஓகே, சோ எனக்கு ஓகே, எனக்கு மட்டும் நான் அதை வச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் க்வெஸ்சன் கேக்குறவங்களும் நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்பாட்லைட் நல்லா இருக்கும். சோ இது லைவா இருக்கும், நீங்க ஆன் பண்ணிட்டு நீங்க க்வெஸ்சன் கேளுங்க. சி, இப்போ எப்படி கடக்கிறதுங்கிறது கூட கேள்வி இல்ல, என்ன அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம எடுத்த டாபிக் ரிலெவெண்டா இருக்கா அப்படிங்கறத தான் நம்ம வந்து இப்போ இது பண்றோம். சோ கடந்த காலத்துல உள்ள, கடந்த காலம்ல உள்ள ஒரு ஒரு விஷயம் வந்து பேசுங்க, அவங்களே திருப்பி சார் சொல்லுங்க. மேடம் கேக்குதுங்க. அதாவதுங்க, ஏதாச்சும் ஒரு புது முயற்சி தொடங்கினோம்னா, புது முயற்சி தொடங்கும் போதுங்க, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது,
மனசு வந்து டிஸ்ட்ராக்ஷனை காமிச்சு பயப்படுத்தி ஒண்ணுமே நம்மளை செயல்படக்கூடாத பண்ணுங்க. சரி இப்படி ஆயிரு அப்படி ஆயிருங்க. சரி, இது வந்து ஃபியூச்சரை பத்தின ஒரு ஆங்ஸைட்டி. இத வந்து நீங்க கடந்த ஓகே காலத்து விஷயத்த கடக்க முடியலன்னு உங்களுக்கு ஏன் அது தோணுது? அப்படி ஏன் தோணுது? இது ரிலேட்டடா? ஏன்னா நம்ம நம்மளுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஏதோ ஒரு சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் முயற்சி பண்ணியிருப்போம், அதனால அடி வாங்கியிருக்கிறோம். சப்போஸ் ஒரு 10th மார்க் வாங்கணும் அப்படின்னு நான் முயற்சி எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி நாம் ஃபெயிலியர் ஆயிருப்போம். அந்த ஃபெயிலியரை மீண்டும் மீண்டும் தொடர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் தானுங்க. சரிங்க. உங்க வயசு அதுல என்ன? வந்து மனசு வந்து ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு 45 நம்மளுக்கு 45. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனது இன்னும் நம்மள புடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆமா, சின்ன வயசுல குழந்தையில ஏதாச்சும் ஒன்னை கண்டு பயந்தாலும் இன்னும் அது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குங்க. அது புரிஞ்சுக்க அந்த டைம்ல அது தொடர்ந்தே தான் இருக்குங்க. ஒரு கண்மூடித்தனமா தான் இருக்குங்க, இருந்தாலும் அந்த டைமுக்கு அது வந்து ரொம்ப ஹாரிபுல்லா இருக்கு. புரியுது. ஓகே, தேங்க்யூ. யா, இந்த இந்த தேங்க்ஸ். மாதிரி தான் நான் கேட்குறேன். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் யா சொல்லுங்க ரமேஷ். எஸ் மேம், நான் 2010 இருந்து 13 வரைக்கும் ஜாப்லெஸ் அந்த பீரியட் என்னால மறக்க முடியாது. அதை கடக்க முடியல. ஆமா, இப்போ ஜாப்ல தான் இருக்கீங்க ஆனா? ஆமா. ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஓப்பனா, அப்பதான் ஒரு கொஞ்சம் ரியலா இருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஒரு கடந்த காலத்துல ஏதாவது ஒன்று. சரி, 28 பேர் இருக்கும். நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணாதான் இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு சரியான ஒரு யூட்டிலிட்டி. பிகாஸ் என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத ஒரு இதுக்காக வேண்டி பாக்குறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. அவ்வளவு பெருசா சொல்றதுக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால நம்ம நம்மளோட விஷயங்களை எடுத்து நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணி அனலைஸ் பண்ணி அது என்னன்ற ஒரு சரியான புரிதல் எடுத்தாதான் இதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்பேஸ். ஸோ ரிலாக்ஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வேற யாருக்குமே கடந்த காலத்தை கடக்க வேண்டிய மாதிரி சொல்லுங்க. யோகேஷ்வர் சொல்லுங்க. ஹலோ மேம், கேக்குதா? கேக்குதுமா, சொல்லு. மேம், நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வந்து எங்க அம்மா தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். ஸோ எங்க அம்மா வந்து அங்க வந்து எங்க அம்மா கிட்ட டீச்சர் டீச்சர்னு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், வீட்டுல அம்மாவா இருக்கணும். ஆனா அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த 2 வருஷம் அம்மா வந்து வில்லி மாதிரி இருந்தான் எனக்கு அந்த 2 வருஷம். பிகாஸ் என்னால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல 3rd அண்ட் 4th ஸ்டாண்டர்ட். அவங்க அங்க திட்டுவாங்க, சரி ஓகே திட்டுறாங்க. ஆனா இங்க வந்து திட்டும்போது ஓகே நம்ம இந்த வருஷம் ஃபுல்ல திட்டுதான் வாங்கணும் போல அப்படிங்கிற அந்த 2 வருஷம் வந்து எனக்கு இன்னும் நினைச்சாலும் இதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது இந்த பிளெஸிங் எல்லாம் கிடைக்காது, அம்மா கிட்ட படிக்கிற பிளெஸிங் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது ரொம்ப ஹாரிபிளா இருக்கும், உனக்கு அது தெரியாதுரா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்ததாண்டா தெரியும். அவங்ககிட்ட சொல்லுவேன் நீங்க வந்து முதல் ஸ்கூல் மாறுங்க, ஏன் அவங்கள போய் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்லாம் அந்த அந்த அத்துக்கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ எல்லாம் சொல்லுவேன். ஏதோ ஒரு கசப்பான ஒரு திருந்த எல்லாருக்கும் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் போதிக்க ஆரம்பிச்சிருவோம். அம்மா டீச்சரா இருந்தா நீ அங்க படிக்காதரா ஸ்கூல்ல மாத்த. ஓகே, தேங்க்யூ. அது வந்து கடந்து போகணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இல்ல, அது ஒரு பிட்டர்னஸ் மனசுக்குள்ள ஃபீல் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த பிட்டர்னஸ் ஓவர் கம் பண்ண முடியல. அந்த பிட்டர்னஸ் கண்டிப்பா எனக்கு வேணாம் அது, பட் ஐ குடன்ட் ஓவர் கம். சோ இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ரைட், அதாவது அப்போ பிட்டர்னஸ் இருந்தது, அதனால இப்ப நிகழ்காலத்திலயோ இதுலயோ எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு கிடையாது, நல்லாதான் இருக்கு ரிலேஷன், பாதிப்பு இல்ல. ஆனா அப்போ அந்த கசப்பு இருந்தத மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு, கரெக்டா? சரி, ஓகே, வெரி நைஸ். சரி, வேற இந்த மாதிரிதான் ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி அனுபவிச்சிருப்போம். நம்மளோட இது பொறுத்து ஷேர் பண்ணுங்க. மாரீஸ்வரி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ சாட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அன்மியூட் பண்ண முடியலன்னு, நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, ரேமன் சார் வந்து அன்மியூட் பண்ணுவாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் போடியில இருந்து மாரீஸ்வரி பேசுறேன். சரிங்கம்மா. எனக்கு வந்து என் வீட்டுக்கார் வந்து 2017 இறந்துட்டாங்க. அது ஆனா அவர் இயற்கையில கடைசியில வந்து அந்த ஒரு மாதிரி அந்த அந்த கொஞ்சம்
ஏதோ ஒரு இழுத்துக்கிட்டு இருக்காப்ல, அது ஒரு மாதிரி பண்ணாரு. ஆனா அது வந்து எனக்கு புரியல, அந்த உயிர் போறதுக்கு தான் அவர் அப்படி பண்றாரு. இருக்கு புரியாம இருந்து நான் ஒண்ணுமே செய்ய எனக்கு ஒரு அது வந்து என்னால வந்து அதை ஏத்துக்க முடியல. ரொம்ப தடவை அவருக்கு மேலுக்க முடியும், புழுவெல்லாம் வந்துச்சு, அதுல எல்லாம் ஃபுல்லா நானு எல்லா இடத்துலயும் இருந்து பாத்துக்கிட்டேன். எனக்கா என் மேல ஒரு இது, நம்ம அவர் இல்லையா இல்ல எப்படி உயிர் போறது கூட வந்துட்டோமே அப்படின்னு அந்த ஒரு எண்ணம். பேசுறோம் கரெக்டா தான் நம்ம பேசுறோம், இருந்தாலும் அதமா நீங்க 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 பேசுறீங்க, அது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஏன்னா நீங்க அந்த மைக் பக்கத்துல இல்லாமலோ ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரே மாதிரி ஸ்திரமா வச்சு பேசுங்க பாக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சோ இப்ப நீங்க கடந்த கால இது விஷயத்த வந்து கடக்காம இருக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி பாதிக்குதுங்கறத மட்டும் கொஞ்சம் கரெக்டா மைக் பக்கத்துல இருந்து சொல்லுங்க. அதான் எனக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியாவே அது ஒரு மாதிரி தோன்றாது. என்னால நம்ம அவரை ஃபுல்லா இது பண்ணலையா, நல்லா கவனிக்காம விட்டுட்டோமா என்ன அப்படிங்கிறப்பே எனக்கு ஒரு எண்ணம். கொஞ்சம் நம்ம அந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூட்டு போயிருக்கலாமா? பசங்க இல்ல, எனக்கு ரெண்டும் பையங்க, பசங்க அந்த டைத்துல இல்ல. கேக்குதா மேடம்? கேக்குது கேக்கு. ஓகே ஓகே சரிங்கம்மா, புரிஞ்சுது. சோ நம்ம நமக்கு வேணும்னு அந்த மாதிரி இல்ல, அது தெரியல. ஆனா அந்த சமயத்துல வேற ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாமோ, ஒருவேளை காப்பாத்திருந்திருக்கலாமோ அப்படின்னு அந்த விஷயத்த திருப்பி திருப்பி மனசு போய் ரிவைண்ட் பண்ணி பாக்குது. கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க, அதனால அந்த விஷயத்த இன்னுமே கடக்க முடியாம ஸ்டக் ஆகி இருக்கீங்க. கரெக்டாமா நான் புரிஞ்சுக்கிட்டது? ஓகே அதுதான் சொன்னாங்க. சரி பிரகாஷ் அவங்க நெக்ஸ்ட் விஜய் அண்ட் பிரகாஷ் இருக்காங்க, அன்மியூட் பண்ணிட்டு. இப்ப எல்லாம் தாண்டி வந்துட்டேன், ஆனா வந்து ஸ்கூல் டைம்ல நம்ம இருக்கும்போது நம்ம படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகாம ஒரு நம்ம மட்டுமே இருந்துட்டு தனியாவே வீட்டுல போயிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் வந்து தனியா படிச்சுட்டு இல்ல வீட்டுல கோவிலுக்கு போயிட்டு அம்மா அப்பா அம்மா கூட அப்படியே இருந்துட்டு ஒரு அந்த வயசுல தெரியாது, ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு அதை கேட்கும்போது நம்ம பாஸ்ட்ட வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு தாட்டு ரொம்ப நாளா டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதை தாண்டி வராமையே இருந்தேன், அது வந்து ப்ரெசென்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இது அப்புறம் ப்ரெசென்ட்டையும் விட்டுறேன், அப்புறம் ஃபியூச்சர்ல இந்த ப்ரெசென்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டோமே யோசிச்சு அப்படின்னு அந்த ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நினைக்கிறது. அப்புறம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நினைச்சு இப்பவும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பண்ணிடுவோம். அப்புறம் இப்பவும் மிஸ் பண்றதுனால கண்டிப்பா டெஃபினட்டா கையெழுத்து போட்டு கொடுக்கலாம், ஃபியூச்சர்லயும் மிஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பாஸ்ட் விடாம இருந்தாலே அது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருந்தது. சோ அது எதனால உங்களால அதை கடக்க முடியாம இருந்தது? கடக்க முடியாம இருந்ததுக்கு காரணம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதை ஏத்துக்காம சரி நடந்தது நடந்துருச்சுன்னு அந்த ஏத்துக்கிற பக்கம் இப்ப இல்ல அப்படின்னு தோணுது. இப்ப அவ்வளவுதான் பாஸ்ட்ட மாத்த முடியாதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்ப இல்ல அதனால ஆயிடுச்சேன்னு அதை யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்ட். சோ அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதுதான் நமக்கு புரிஞ்சதுங்கறதே புரியும் இல்லையா? ஜெய் சொல்லுங்க. மேம் கேக்குதா? ஹலோ மேம். இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றது வந்து கொஞ்சமே பயமா இருக்கும். அப்படி வந்து ஒரு டைம் பேசும்போது எல்லாருமே வந்து நான் தப்பா இங்கிலீஷ் பேசிட்டேன், கிராமர்ல மிஸ்டேக்கோ இல்ல வேர்டு ஏதோ தப்பா நான் மிஸ்டேக் பேசிட்டேன் அப்படி பேசும்போது எல்லாமே சிரிச்சிட்டாங்க. சிரிச்சோன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வரைக்குமே யார்ட்டையாவது இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னால அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. அது வந்து இன்னும் எனக்கு ஒருவேளை அவங்க சிரிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கூட எனக்கு இப்ப அது புரியுது. ஒருவேளை அவங்க சிரிக்கல, கான்ஃபிடண்டா நம்ம பேசியிருந்தோம், அது அவங்க சிரிக்கிறதே மைண்ட் பண்ணாம பேசியிருந்தோம்னா இப்ப வந்து அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு. ஆனா அப்ப விட்டுட்டோமே அப்படி அந்த மாதிரி இன்னும் அந்த இதுல இருந்துட்டு இருக்கு. அப்ப ஒழுங்கா பேசிருக்கலாமே. இப்போ உங்களை அது தடுக்கல, அந்த கூச்சமா இருக்கு இல்ல? இப்பயும் கொஞ்சம் தயக்கம் இருக்காது? இப்ப தயக்கம் இருக்கு மேம், இன்ன வரைக்குமே வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்துகிட்டேதான் இருக்கு. அந்த தயக்கமும் இருக்கு, அண்ட் அப்ப வந்து நல்லா பண்ணிருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணமும் இருக்கு மேம். தேங்க்யூ. என்ன பேசுறீங்க? சென்னை. தேங்க்யூ. இத வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். முதல்ல வந்து
கிருஷ்ணன் ஐயா சொன்னாங்க, அவங்க வந்து 45 வயசு ஆகுது, ஆனா 10th வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதிஞ்சிருச்சு. அப்போ இப்ப வரைக்குமே தொழில் ரீதியா என்ன பண்ணலாம், பிசினஸ் வைஸ் எதை பண்ணாலுமே ஒரு வேளை ஃபெயிலியர் ஆயிடுமோ இதுவாயிடுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து ஹோல்ட் பேக் பண்ணுது, அதாவது ஒரு ஒரு பின்னாடியே வச்சிருக்கு. ஸோ லெட் மீ ஷேர். ஸோ நான் வந்து இதுல டைப் பண்ணும்போது தமிழ்ல டைப் பண்ண முடியாது, ஸோ நான் இங்கிலீஷ்ல டைப் பண்றேன், பட் தமிழ்ல நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஏன்னா பாஸ்ட்ல வந்து பாஸ்ட்னா கடந்த காலம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னா வந்து நம்ம அது தோத்து போயிட்டோம் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கும் பொழுது பிசினஸ்ல இப்ப நம்ம வந்து தோத்து தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி குருஷியா. இப்ப அடுத்து பார்த்தோம்னா நம்ம ரமேஷ், அவங்க வந்து ஒரு ஜாப் லே ஆஃப் ஆயிடுச்சு, வேலை இல்லாம இருந்திருக்காங்க ஒரு 3 இயர்ஸ். அதனால வந்து இப்ப ஜாப்ல இருக்கும் போது கூட ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி, பாஸ்ட்ல வந்து ஒரு ஜாப் லே ஆஃப் 3 வருஷம் இருந்ததுனால ஒரு இன்செக்யூரிட்டி. அதுக்கடுத்து நம்ம யோகேஸ்வரன், அவங்க யோகேஷ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேர்ட் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து அம்மா வந்து டீச்சரா இருந்தாங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டி ரிலேஷன்ல, ஸோ இப்ப இதுல வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, ஆனாலும் அந்த யார் அது சார் அந்த மாதிரி எல்லாம் ப்ளீஸ் இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ ஸோ இதுல வந்து என்னன்னா, இப்போ கரண்டா வந்து அவங்க வந்து ஓகேயா தான் இருக்காங்க, ஆனா பட் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ட்ரைங் டு அன்டூ ரீடூ த பாஸ்ட், அதாவது அந்த பழசோட பிட்டர்னஸ், எல்லாருக்கும் அந்த ஆக்சஸ் இல்லாம இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே, ஸ்டாப் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ கேக்குதா, ஆடிபிளா இருக்கா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம நம்ம வந்து பழசுல வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில், ஓகே, அதுலேருந்து பிஸ்னஸ்ல வந்து இப்போ பண்ண முடியல, அதை கடக்க முடியாதனால. அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து போய் ஒரு 3 வருஷம் இருந்திருக்காரு, ஆனால் இப்போ ஜாப்ல இருந்தா கூட இன்செக்யூரா, ஒரு ஒரு அன்இீசியா, ஒரு செக்யூரிட்டி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றாங்க ரமேஷ். அதுக்கப்புறம் யோகேஷ் வந்து சொன்னாங்க, 3rd 4th ஸ்டாண்டர்ட்ல அம்மா வந்து டீச்சரா இருக்கும்போது அங்க டீச்சரா இருக்கு இருந்து திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்து இது பண்ணும்போதும் அவங்க அந்த மாதிரி கண்டினியூ பண்ண மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி அந்த அந்த புரியாத வயசுல வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கசப்பான ஒரு விஷயமா பதிஞ்சிருச்சு மனசுல. ஸோ இப்போ அம்மா கூட அதனால ப்ராப்ளமா இருக்கான்னா கிடையாது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு ஏன் வந்து அதை கடக்க முடியலன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க அந்த ஏற்கனவே நடந்த அந்த ஒரு கசப்பான சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த கசப்பா இருந்த அந்த 2 வருஷத்தை மாத்தணும், ஏன் அப்படி கசப்பா இருக்கு, அந்த கசப்பு வந்து சரி பண்ணணும், அதை அன்டூ பண்ணணும், அதாவது அதுவே இல்லாம ஆக்கணும், இல்ல ரீடூ பண்ணணும், அதை கசப்பா இல்லாம நல்லா நல்லபடியா இருந்ததுன்னா அவர் அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இது அது ஒரு விதமான பாஸ்ட்ல வந்து ஸ்டக் ஆகி இருக்காங்க. சோ அடுத்து அடுத்து எப்படி வந்து ஒரு பாஸ்ட்ல வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து மாரீஸ்வரி அம்மா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து அதாவது பாசிங் அவே, இது வந்து ஒரு கிரீவிங் பாசிங் அவே ஆஃப் ஹஸ்பண்ட். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எப்பயுமே நல்லா பார்த்திருப்போமே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே நல்லா பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம், பட் அந்த முறை வந்து ஒருவேளை நம்ம வந்து வேற மாதிரி பார்த்துருந்தா, சரியா கவனிச்சிருந்தா அவருடைய இழப்பை தவிர்த்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லாஸ் வந்து ரிக்ரெட் பண்றாங்க. ரிக்ரெட்னா என்னன்னா, அதை திருப்பி திருப்பி அந்த மன வருத்தம் வருது, அதுலேருந்து வந்து ஒரு கில்ட்டி கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க, அது பண்ணியிருக்கலாமோ இது பண்ணியிருக்கலாமோ, அதனால வந்து அந்த அந்த நடந்ததை வந்து அவங்களால அதை கடக்க முடியல, அதனால இப்பயுமே வந்து ஒரு விதமான ஒரு பயம் தயக்கம் அந்த மாதிரி விஷயம் மாதிரி. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய லாஸ். பட் அந்த இடத்துல நம்மளால ஏதோ பண்ண முடிஞ்சதெல்லாம் நம்ம பண்ணிட்டோமா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை பண்ணியிருந்திருக்கலாம், அது பண்ணியிருந்திருக்கலாம், இது பண்ணியிருந்திருக்கலாம், அப்ப கூட சொல்றாங்க பாருங்க, பசங்க இல்ல, பசங்க இருந்திருந்தா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு மனசு வந்து என்ன பண்ணுதுன்னா, அதை வந்து ரிப்பீட்டா வந்து ஃபிளாஷ் பண்ணி காமிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா வந்து அதுல நிறைய வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கு, அதை எப்படி மாத்தலாமா, அப்படி மாத்திருக்கலாமா, அதை பண்ணிருக்கலாமா, இது பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி காமிக்குது.
சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம வந்து ரொம்பவே வந்து பாஸ்ட்ல வந்து ஸ்டக் ஆகி, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நான் எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றதுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப புரியும். ஏன்னா நம்ம எல்லா விதத்திலயும் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு முறை ஒரு ஒரு விதமா தான் லைஃப் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கும். ஸோ இந்த எல்லா இதுலேயுமே நம்ம அதை பார்த்து புரிஞ்சு இதுதான் நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே காமனாக இதுதான் இருக்கு, இப்படிதான் இதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அல்லது இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணுங்கிறத புரியும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை பேர் ஷேர் பண்ண அந்த அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அதனால தான் யோசிக்காம ரொம்ப தயக்கம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன அந்த மாதிரி இருக்கோ ஃப்ரீயாக வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் இன்ட்ராக்ட் பண்ணணும், நம்ம ஷேர் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். ஓ இப்போ அடுத்து வந்து பிரகாஷ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து ரொம்ப தனிமையா ஃபோக்கஸ்டு ஆன் ஸ்டடீஸ், அப்ப வந்து அதனால வந்து மிஸ் பண்ணிட்டேன், மிஸ்ட் அவுட் ஆன் ஆல் த குட் திங்ஸ், அதாவது நல்ல விஷயம், ஜாலியான விஷயம், இந்த ஒரு சைல்ட்ஹுட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஸோ அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது கரண்ட்லயும் வந்து அவங்க அதே நினைச்சு மிஸ் பண்றாங்க. ஓகே, அப்புறம் ஃபியூச்சர்லயும் அப்படிதான் வந்து இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இதை வந்து கடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் லேட்டர் ஆன் அவங்க ஓரளவு வந்து அது இப்போ அது அந்த புரிதல் வந்த பிறகு கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்களோடதுல என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருந்திருக்க கூடிய ஒரு விஷயத்த இப்ப பார்த்தோம்னா, நம்ம மாரீஸ்வரி அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சோகமான கஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், நம்ம அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம், அதை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு திருப்பி திருப்பி போய் அந்த கடந்த பாஸ்ட்ல ஸ்டக் ஆகிரு. இப்போ பிரகாஷ் பாத்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான அந்த ஒரு இளமை பருவம், அந்த குழந்தை பருவம், அந்த சைல்ட்ஹுட், ஸ்கூல் டேஸ்ல வந்து நம்ம நிறைய விஷயத்த இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு கிடைச்சிருந்திருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டோமே, அது நம்மளுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்டக் ஆகியிருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம்னா, அது வந்து மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஐ குட் ஹவ் ஹேட் இட், அதை கிறுக்கிறது தயவுசெய்து பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எனக்கு அது அதை மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், எனக்கு அது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த ஒரு திரு. இப்போ அடுத்து வந்து கடைசியாக நம்ம வந்து பார்த்தது வந்து விஜய், அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்க நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதா, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா. சோ இப்போ இதுல சோ இப்ப விஜய் வந்து என்ன சொன்னாங்க, விஜய் வந்து சொன்னாங்க ஒரு ஏதோ ஒண்ணு வந்து நான் ஒரு இங்கிலீஷ்ல பேசும்போது, ஐ வாக் இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ் ஸ்பீக் இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல பேசும்போது வந்து எதையோ ஒன்னு வந்து தப்பா சொல்லிட்டாங்க, உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, சபையில இருந்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க, அவருக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு. சோ இன்சல்ட், இந்த அவமானமா போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கரண்டா வந்து அவருக்கு ஒரு தயக்கம், ஹெசிடேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்கார்டிங் வந்து இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ்ல எழுதினாலும் நீங்க அதுக்கப்புறம் ரீப்ளே பண்ணி பாருங்க, இதை கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கரண்டா வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு தயக்கம், அந்த பேசுறதுக்கே தப்பா போயிருவோமோ, சொதப்பிடுவோமோ, திருப்பி எல்லாவனும் சிரிச்சிருவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்லாம் தெரியுது நல்லா, ஆனா கூட ஒரு தயக்கம், அந்த ஏற்கனவே பண்ணினது. இது கிட்டத்தட்ட நம்ம ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அந்த நம்ம கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அந்த ரிலேட்டடா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, விஜயோட மனசுல வந்து திருப்பி திருப்பி இன்னொன்னும் போய் ஏன் வந்து அந்த கடந்ததுல இருக்கிறாங்க அப்படின்னா, சே இப்ப இருக்கிற கான்பிடன்ஸ் அப்ப இருந்திருந்தா, அவங்க சிரிச்சா கூட பரவாயில்லன்னு நம்ம வந்து தைரியமா ஒருவேளை கண்டினியூஸா பேசியிருந்தா, அப்படி இருந்தா இப்படி இருந்தா இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்காதுல்ல. அப்போ இப்போ இதுல வந்து ரெண்டு காம்பினேஷன் நடக்குது பாருங்க, அதாவது பிரகாஷ் சொன்ன மாதிரி மிஸ் அவுட் பண்ணிட்டோமே, கரெக்டா பண்ற சான்ஸ் மிஸ்ட் அவுட் சான்ஸ் டு டூ இட் ரைட், ஓகே கரெக்டா பண்ணதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது. இன்னொன்னு வந்து அந்த ஒரு அந்த கிண்டல் பண்றாங்க இல்லையா, அந்த இன்சல்ட் வந்து அவாய்ட் பண்ணிருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ரெண்டுமே நடக்குது. நம்ம அப்ப இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸா நல்லா, அதாவது சிரிச்சாலும் சிரிக்கட்டும்னு நம்ம பேசியிருந்தோம்னா, நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலே வேற மாதிரி இருக்கும்
இதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தயக்கமா இருக்கிறது இருக்காது, அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த அந்த அது அது இப்போ உள்ள கான்ஃபிடென்ஸ் ஒரு ஒரு விஷயத்தையும் இருக்கு, அண்ட் அப்போ வந்து நம்ம சரியாகவும் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ரீடூ பண்ணதுனால இப்போ பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் அவுட்டோட இதுவும் இருக்கு, அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கறது இருக்கு, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு, அந்த அந்த இன்சல்ட்டை அந்த அவமானப்படுத்துறத அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 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 வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சிமிலரா உங்களால ரிலேட் பண்ண முடியுதா? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பாஸ்ட்ல, அதாவது கடந்த காலத்தை கடக்க முடியாம போறதுக்கான காரணங்கள், அது அப்புறமேல் வாட்ஸ்அப் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். ஸோ இப்போ கேலரி இப்போ என்னங்கறத வந்து உள்ள அன்பேக் பண்ணி எல்லாம் ஓபன் அப் பண்ணிரு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி வந்து ஒரு ஒரு சஜஷன்ஸ் வருது, அதாவது இப்போ என்ன ஓபன் அப் ஆகுது உங்களுக்கு, எந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து கடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் என்னோட வியூ பாயிண்ட் நான் வந்து பிரகாஷ் மேம் க்வெஸ்சன் என்னது மேம்? ஓகே, இல்ல இப்ப இந்த மாதிரி வேற வேற சினாரியோஸ்ல நம்ம கடந்த காலத்துல ஸ்டக் ஆகி இருக்கிறோம் இல்லையா? உங்களுடைய தாட்ஸ் நினைச்சேன். ஆக்சுவலா வந்து இட்ஸ் ஓகே, நான் வந்து ஐ திங்க் இப்போ ஐ ஐம் ஃபீலிங் இட் டிஃபரெண்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாரிஷ், மாரீஸ்வரி அம்மா நீங்க லைன்ல வர முடியுமா? மாரீஸ்வரி அம்மா லைன்ல இருக்கீங்களா? சரி மேம், நீங்க பேசுங்க. மாரீஸ்வரி மேம் நீங்க மியூட்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. அம்மா இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். ஓகேம்மா, இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சோ நம்ம லைவாவே இத வந்து இப்போ ஓகே. சோ இப்போ வந்து அந்த கடந்த காலத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு, அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா அதை வேற ஒரு வேற மாதிரி அணுகி இருந்தா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பு இருந்திருந்தா, பசங்க இருந்திருந்தா, எப்படி இருந்திருந்தா இதெல்லாம் வந்து பண்ணிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஆமா மேடம். இப்ப இது எத்தனை வருஷம் ஆச்சு? 2017 சொன்னீங்க, ஒரு 7 வருஷம் ஆச்சு. சரிமா, இப்போ தெரிஞ்சிருந்தா உங்களால ஏதோ வித்தியாசமா பண்ண முடியுங்கறது உங்களுக்கு புரியுது இல்லையா? கண்டிப்பா நீங்க வேற, ஆமா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா. இல்ல அந்த மாதிரி இல்ல, எனக்கு என்னன்னா இப்ப உயிர் போகுதுங்கிறது என்னால அதை புரிஞ்சுக்கிட முடியாம நான் அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்துட்டேங்கிறாப்ல தோணுது. அந்த ஒரு இன்னசென்டா இருக்கிறாப்ல அப்படி இருந்துட்டணும்னு எனக்கு ஒரு எண்ணம். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்ப உயிர் போகுதுன்னா அந்த இது புரியும்ல, எனக்கு அது கூட தெரியாம. ஆனா நான் என்ன நினைச்சேன், அவர் மயக்கத்துல இருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த கடைசியில கண்ணை மட்டும் கொஞ்சம் உருட்டுறாங்க, அணியாரம்தான் எனக்கு இவருக்கு ஏதோ வித்தியாசமா பண்ணுதுன்றது உணர்றேன். ஆனா வீட்டுல நாங்க ஜாயின் ஃபேமிலிங்கிறதுனால என் குழந்தைங்கள நின்னாரு, அவங்க பேசாம நின்னாங்க. எனக்கு அது வந்து எனக்கு அந்த இன்சிடென்ட் வேற எனக்கு ரொம்ப காயப்படுச்சு. அதனால இதுல இருந்து வெளியே வர நான் அப்படியே ரொம்ப வெளியே வந்தது. ஒண்ணு வந்து ஏதாவது பண்ணி காப்பாத்தி இருந்திருக்கணும், அதான் இப்ப நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றேன். சோ நம்ம பேசுவோம். சோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம், அவங்களை காப்பாத்தி இருந்திருக்கலாம்னு சொல்லி அந்த உயிர் மேல ஒரு அக்கறைப்படும் பொழுது நம்ம பண்ணலையேங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்வு, கில்ட் வருது. அதை பண்ணியிருந்திருக்கலாமே ஒரு கில்ட் வருது. அப்புறம் இன்னொரு விதத்துல எப்படி வருது அப்படின்னா, நமக்கு அது எப்படி தெரியாம போச்சு, ஒரு கூட இருக்கிற ஒருத்தவங்களோ அவங்க உடம்பு சரியில்லைன்னா மயக்கம் போடுறாங்களா, சும்மா உடம்பு சரியில்லையா, இல்ல உயிரே போறது கூட என்னால, நான் அதுவும் வந்து அவங்களுடைய மனைவி, என்னால எப்படி ஒரு உணர முடியாம போச்சு, அது கூடவா என்னால வந்து உணர முடியாம போச்சு அப்படின்னு குற்றம் வர்றதுதான் அதிகமா இருக்கு. ஏன்னா ஓரளவு வந்து நம்ம சாவு வந்து நம்ம கையில இல்ல, நம்மளால என்ன பண்ண முடியுமா பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறது கூட ஓரளவு உங்களுக்கு அன்கான்சியஸா ஓரளவு இதுவானா கூட உங்களால எதை ஏத்துக்க முடியலன்னா, ஒரு கூட இருக்கிறவங்க உயிரே போற மாதிரி உள்ள சிச்சுவேஷன் கூட எனக்கு தெரியல, நான் அவங்க மனைவியா இருக்கும் போது கூட அவங்க அவங்களுக்கு அதுதான் நடக்குதுங்கிறது கூட என்னால உணர முடியலையே அப்படிங்கறது தன்னுள்ள உள்ள கிரிட்டிக்கல், அந்த கிரிட்டிசைஸ் பண்றது, தன் மேல குற்றம் சுமத்துறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரியாமா? ஆமா சரிங்கம்மா. இப்போ
அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கத்துல இருக்கிறவங்களும் ஒன்றும் பண்ணலையே செய்யலையே அதெல்லாம் அடுத்து வருது. அதுக்கப்புறம் உங்க பசங்க இருந்துன்னா அப்படி பண்ணியிருந்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் வருது. இப்போ நீங்க வந்து இப்ப நம்ம வந்து நம்ம டாக்டர்கிட்ட போறோமா, மயக்கம் போட்டு விழுந்தோடனே நம்ம டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, டாக்டர் போன உடனே நம்மளுக்கு வந்து என்ன விஷயங்கறத உடனே சொல்றாங்களா? அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க ஆனா பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் இதுக்காகவே படிச்சவங்க, இதையே பிராக்டிஸ் பண்றவங்க. அவங்க கூட நம்மள பார்த்துட்டு மேலாப்ல பார்த்துட்டு பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இதுதான் அவங்களுக்கு அப்படிங்கறத சொல்றது இல்ல. இல்ல பார்த்த உடனே இல்ல உயிர் போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க இல்லையா? உயிர் போயிருந்தா கூட அவங்க சில டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணி தான், அவங்களுக்கு குவாலிபிகேஷன் இருந்தா கூட அவங்க அதுக்கப்புறம் தான் ஒரு சர்டிபிகேட் பண்ண முடியும் இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது மாரி மாரி அம்மா வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இதுதான் இதனாலதான் இதுவாகுது அதனாலதான் இதுவாகுது? ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் இல்ல, நம்ம டாக்டரா இருந்தாலுமே நம்மளுக்கு உடனே எல்லாம் தெரியாது. அப்போ நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் அந்த நாலேஜ் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்ல. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா, அங்க வந்து எனக்கு இது என்ன ஏதுன்னு புரிஞ்சு சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னா கூட, நான் வந்து ஒரு ஒரு மனைவி, எனக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பந்தத்துல எனக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கணும், எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்திருக்கணும், இவங்க இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க, அந்த உயிர் போகுதுங்கிற மாதிரி ஒரு உணர்த்தல் இருந்திருக்கணும், ஒரு உணர்வு வந்திருக்கணுங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சரியாங்களா? கரெக்டாங்கம்மா? அது இப்ப உங்களுக்கு நீங்க டாக்டர் இல்லைன்னு புரியுது, உங்களால சொல்ல முடியாதுன்னு புரியுது, ஆனா கூட இதை ஏன் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த சமயத்துல ஒரு 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 நுட்பமான ஒரு உணர்தல் அந்த பரிமாற்றம் இருக்க இருந்திருக்கணும், எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க வந்து உங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க. அது நியாயமானதுதான். நம்ம கூடவே இருக்கிறோம், நமக்கு என்னங்கிறது இப்ப நம்ம ஒருத்தவங்க ஒரு முகம் சுழிச்சா கூட நமக்கு அது என்னன்னு தெரியும். அது கூடவே இருக்கிறவங்களுக்கு வந்து பசிக்குதான்னு தெரியும், இல்ல கோவமா இருக்காங்களா, இது இருக்காங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், புரியும். ஆனா அதே மாதிரி இதையும் நம்ம புரிஞ்சிருந்திருக்கணும்னு நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கீங்க உங்க மேல. ஆனா ஒரு இடத்துல என்ன உணர்வு வரணும், என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகணும் அப்படிங்கறது வந்து நம்ம கையில இருக்காமா? இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். அது வாய்ஸ் வந்து சரி சரி. அதாவது நம்ம இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு நபரை சந்திக்கிறோம், நம்மளுக்கு வந்து அவங்க மேல பாசமாவே ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு நம்ம கேக்குறோங்கிறதுனால பாசமாவே வருமா? நம்மளுடைய உணர்வுகள் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி வருமா, இல்ல அதுவா இஷ்டத்துக்கு வருமா? சரி ஓகே. ஒரு ஒரு படத்துக்கு போறோம், பிடிச்ச நடிகரோட போய் பாக்குறோம், ஆனா படம் வந்து பயங்கர கொத்தா இருக்கு, நமக்கு பிடிச்ச நடிகர் என்ன பண்ணாலுமே பிடிக்கும் நினைச்சுதான் போறோம், ஆனா அது நல்லா இல்ல அப்படிங்கும் பொழுது, அதாவது நமக்கு வேணுங்கிற மாதிரி உணர்வுகள் வருமா இல்ல? சரி அது கூட வேண்டாம். இப்போ சமையல் வந்து இப்ப நீங்க சூப்பரா பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோ, இப்ப நீங்க வந்து சூப்பரா சமையல் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோ, ஆனா ஒரு பாட்டி சமைக்கும் போதும் நீங்க டேஸ்ட் பாப்பீங்கல்ல, அந்த சமயத்துல என்ன போட்டோம், எப்படி போட்டோம், அன்னைக்கு வாங்கின கத்திரிக்காய் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தானே அப்ப உள்ள டேஸ்ட் வரும். மாறி பண்ணினதுனால என்னைக்குமே எப்பயுமே இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம இருக்காது இருக்காது. இப்ப நம்மளுக்கு ஒரு விதமான, இப்போ என் பையனை பார்த்தா இப்படிதான் ஒரு உணர்வு வரணும், உணர்ச்சி வரணும், இவங்களை பார்த்தா இப்படிதான் உணர்வு வரணும், உணர்ச்சி வரணும், இதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு, எனக்கு என்ன எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு உணர்த்துற மாதிரி ஒரு உணர்வு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. எதிர்பார்க்கறது யதார்த்தமா அது அது நிறைவேறுமான்னு கேக்குறேன். யதார்த்தத்துல அப்படி வருமா? நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன வேணாலும் எதிர்பார்க்க, பட் அதுவா வர்றது தானே நமக்கு வரும். ஆமா ஆமா. அப்போ நம்ம வந்து உருவாக்கல இல்லையா? இப்ப உங்களால உருவாக்க முடிஞ்சதுன்னா நீங்க உருவாக்கி இருப்பீங்க. அப்போ அந்த உணர்வு உணர்த்தி இருக்கணும் அப்படிங்கும் அது வெளியில இருந்து வர்றது தானே, அது அதுவா வர்றது தானே, நம்ம கையில இல்ல இல்ல. அதுவா வர்றது வந்து நல்லா இருக்கணும், ஒரு ஆதங்கப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஓகே. ஆனா நாம மிஸ் பண்ணல இல்ல, நம்ம தப்பா அது உணர்த்தி நம்ம அதை புரிஞ்சுக்காமலாம் இல்ல இல்ல, அது உணர்த்தவே இல்ல இல்ல, அது வரவே இல்ல இல்லம்மா. இல்ல அதுவாதானே வந்திருக்கணும், வந்திருந்தா கூட. அப்ப உங்க மேல ஏதாவது குற்றம் இருக்கா அந்த இடத்துல? இல்ல குற்றம் இல்ல, அவ்வளவுதான். சரி சரி. அது அது நம்ம
வேணுங்கிற உணர்வு உணர்ச்சி அந்த இடத்துல அது மாதிரி நம்ம நமக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா அது ஒரு ஆதங்கமா இருந்தா ஓகே, அது கூட ஓகே, ஆனா அது அது என்ன வருதோ அதுதான். புரியுது மேடம், புரியுது. அதனால நீங்க உங்க மேல அந்த குற்றத்தை வந்து இறக்கி வச்சிருங்க. அது குற்றவாளியே இல்லை, அது வந்து சூப்பர் நேச்சுரல் பவர், ஏதோ நம்ம வந்து மிஸ்டிக்லா நமக்கு ஏதோ ஒரு அற்புத சக்தி வச்சு அப்படியா அந்த மாதிரி, அது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அது அது இல்ல, அது உணர்த்தல, அது அது இயற்கை. இப்ப எல்லாமே ஒரு இறையினுடைய ஒரு வெளிப்பாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு அப்படி உணர்த்தாம போறதுக்கு கூட அதுவுமே ஒரு இறையோட வெளிப்பாடுதான் அப்படிங்கிற மாதிரி அதை ஏத்துக்கலாம். அவ்வளவுதான், அது உணர்த்தல, அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த சமயத்துல சப்போஸ் ஏதாவது பண்ணக்கூடிய எல்லாம் இருந்து எந்தாவது இருந்திருந்ததுன்னா நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல பண்ற மாதிரியே சூழ்நிலை இல்ல, பசங்க இல்ல, இது இல்ல, நம்மளுக்கும் தெரியல, ஒரு சாதாரணமா தான். சோ அப்படிதான் நடந்திருக்க வேண்டியது, அது நடந்துருச்சு. இதுல நீங்க நம்ம எப்படின்னாலும் அத மாத்தி திருப்பி வேற மாதிரி அத வடிவமைச்சிருக்க முடியாது இப்போ. ஆனா ஒரு இயற்கை தானம்மா, நமக்கு வந்து நம்ம பண்ணிருந்தா சரி பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உயிரை காப்பாத்திருந்திருக்கலாங்கும் போது அது அது ஒரு பெரிய இழப்பு இல்லையா? சோ அது அந்த மாதிரி ஒரு ஒரு குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியஸ்னஸ், நான் சொல்றது உங்க மேல உள்ளது சுத்தமா தேவையில்லை, பட் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது வித்தியாசமா பண்ணிருக்கலாம்னு திருப்பி திருப்பி ஓட்டுறது வந்து அதுவுமே இயற்கை தான். அது அப்படிதான் மனசு பரிதவிக்கும், அது இயற்கை தான். ஆனா நம்மளால ஒண்ணு பண்ணியிருந்திருக்க முடியாதுங்கிறதோட அது திருப்பி திருப்பி ஓட்டுறதையும் ஏத்துக்கிறோம். உண்மையிலே அது ஒண்ணு பண்ணியிருந்திருக்க முடியாது யதார்த்த உண்மையும் ஏத்துக்கிறோம். அப்புறம் மனசே எப்ப சமாதானம் ஆகுதோ ஆயிட்டு போகும். சரி மேடம், அப்ப அப்படியே அந்த நினைவுகள் வந்தாலும் அப்படியே அப்படியே விட்டுட்டோம்னா சரியாயிருமா? ஆமா, என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கு. அது புரியுது, ஆனாலும் எல்லாமே புரியுது. அந்த கடைசியில அந்த திடீர்னு அந்த ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி நின்னுக்கிறேன், என்னால அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு அது தோத்து போயிடுறேன். திருப்பி திருப்பி அது ஒரு ஆழமா போகுது. அது நீங்க முயற்சி பண்றீங்கல்ல, நீங்க வெளியில வரணும்னு முயற்சி பண்றீங்கல்ல, அது பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அதுல வர முடியல அப்படிங்கறதோட நீங்க அது அப்படிதான். சரி மேடம், சரி மேடம். அந்த போராட்டம் வேண்டாம், நம்மளால வெளியே வர முடியும். அவ்வளவுதான். இப்போ நான் வந்து இப்ப அங்கேருந்து வந்து இப்போ ஒரு இதை இடிச்சிடுறேன், இடிச்ச இந்த ஆண் பாவத்துல ஒரு படத்துல வந்து இடிச்சுச்சா இடிச்சுச்சா பேக் பண்ணுவாங்கல்ல கார பின்னாடி, இடிச்சிருச்சா இடிச்சுச்சா இடிச்சுச்சான்னு கேட்டு, இப்ப இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருந்தா நம்ம வேற ஏதாவது பண்ணிருந்திருப்போம். இப்போ வந்துட்டு பின்னாடி சொல்றோம், இந்த இடத்துல இருந்து இப்போ மலை உச்சியிலேருந்து இப்ப மேலேந்து கீழே பார்க்கும் போது என்னன்னு தெரியுது. ஆனா கீழ இருந்தே அதை பார்த்திருக்க முடியுமா? அந்த ஆழத்தை பார்த்திருக்க முடியுமா? நம்ம கீழ இருக்கும் போது அதனுடைய ஆழத்தை பார்த்திருக்க முடியுமா? முடியாது, முடியாது. அப்போ நமக்கு அந்த 2017 உள்ள மாறிக்கு அது இப்ப தெரியுது, அதை அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி தந்திருக்கலாம் தள்ளி வச்சு பார்க்கும் போது அதெல்லாம் நமக்கு என்னென்னவோ தோணும். ஆனா அந்த சமயத்துல அதுல சான்ஸே இல்ல, ஸ்கோப்பே இல்ல, படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அதுதானே, அங்க ஒண்ணுமே இருக்காது. இப்போ நம்ம அப்படி பாக்குறதுனால அப்படி தோணுது. நீங்க சப்போஸ் அங்க உங்களுக்கு அது தோணி இருந்துச்சுன்னா, அதாவது அந்த சமயத்துல தோணி இருந்துச்சுன்னா இல்ல, அந்த சமயத்துல அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருந்ததுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க என்னவா பண்ணியிருந்திருக்கு, பட் அது இல்ல நீங்க அங்கேயும் பண்ணல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரி மேடம், சரி. நீங்க ஒண்ணுமே பண்ணியிருந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு புரிதல் கம்ப்ளீட்டா முடிச்சுக்கோங்க. உங்க மேல குற்றமா இருந்தாலும் சரி, சூழ்நிலையோட குற்றமா இருந்தாலும் அதை முடிச்சு. சரி மேடம், இது ஒரு ஒரு இழப்பு தான், அது மனசு அப்படிதான் இதுவாகும். அதுல இருந்து வெளியில வரணுங்கிறது உங்க வேலை இல்ல அப்படிங்கறதோட இது பண்ணும்போது, இப்போ நம்ம எப்படி கடந்த காலத்தை கடந்து வரணும் அப்படிங்கும் பொழுதே கடந்த காலம் கடந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு. நாம கடக்கிறது எதுவுமே பண்ண தேவையில்லை, நாம பிடிச்சு வச்சுக்காம இருந்தா போதுங்கிறத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாஸ்ட நம்ம நம்ம டிராவல் பண்ணி கடந்த காலத்தை நம்ம கடக்க வேண்டிய வேலையே கிடையாது, அது கடந்து போய்கிட்டே இருக்கு, போயிருச்சு. நாம தான் அதை இழுத்து வச்சிருக்கோங்கிறத புரிஞ்ச பிறகு அதுவே விட்டுரும். அது ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, சோ அதே மாதிரி இப்போ பிரகாஷ் வந்து ஒரு விஷயம் கரெக்டா சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த ஓரளவு வந்து அந்த கரெக்டா அது புரிதல் வந்துருச்சு. என்னன்னா
ஆமா, சின்ன வயசா இருக்கும் போது நல்லா ஜாலியா இருக்க வேண்டியதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேனே மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஒரு பரிதவிப்பு. இப்போ அதாவது பயங்கர அதி அற்புதமான ஒண்ணு இருந்திருக்கிற மாதிரி இப்ப காமிக்குது, ஆனா அந்த காலத்துல அது நடக்கும் போது பார்த்தோம்னா அது எப்படி இருந்ததோ அப்படிதான் இருந்தது. நீங்க உங்களுக்கு பிரகாஷ் பேரலெல்லாம் வாங்க, அவங்கள ஸ்பாட்லைட் பண்ண சொல்லுங்க. சோ இப்போ அது விஷயம், இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இப்ப உங்க உங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு, இப்ப அப்படி இதுதான் இதுதானே இப்ப இதுதான் நடக்குது. ஆனா இப்ப வந்து கரண்ட் போயிருந்ததுன்னா, ஃபேன் மேல இருந்து கீழே விழுந்திருந்ததுன்னா, இதுன்னா அதுனா இப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த ஃப்ரேம்ல இல்லாம அடுத்த ஃப்ரேமுக்கு போன போது யோசிக்க முடியும். ஆனா இந்த ஃப்ரேம்ல என்னதான் இருக்கு, ஃபேன் மேலதான் இருக்கு, ஓடிட்டு தான் இருக்கு, விழுகல, கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகும். அதே மாதிரி அப்போ அந்த விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு ஜாலியா இருக்கணுங்கிறது தோணல, வேற என்னவோ இருந்திருக்க முடிஞ்சது இருந்துட்டோம். இப்ப வந்து பார்க்கும் போது ஜாலியா இருக்கிறது என்னங்கறது இப்பதான் புரியுது, புரியா அப்போ ஓ அந்த வருஷத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சோ காலம்ங்கிறது நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணாது, பட் இப்ப வந்த பிறகுதான் நம்மளுக்கு அந்த மாதிரியே அது தோணவே முடியும். அது நடந்துட்டு இருக்கும் போது தோணிந்தா அப்பவே நீங்க இருந்திருக்கு. சோ அது வேற மாதிரி ஒரு விஷயமா இருந்திருக்கலாங்கிறது வந்து ஒரு ஒரு நிழல் பொருள், ஒரு கற்பனை. யதார்த்தமா இருந்தது என்ன இருந்ததோ அதுதான் இருந்து, சோ அந்த வேற மாதிரி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறதே கூட நம்மளுடைய கருத்துல. இப்போ நான் வந்து நினைக்கலாம், நீங்க வந்து 10 அடி உயரம் குதிக்கிற மாதிரி என்னோட கற்பனைல நான் நினைக்கலாம், 20 அடி உயரத்துல இருந்து குதிக்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனா உங்க உடன்பாடே இல்லாம உங்களை வந்து மாடியில இருந்து குதிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் என்னால கற்பனை பண்ண முடியலையா, உங்க பர்மிஷனே கேட்காம உங்களுக்கு குதிக்க தெரியுமா தெரியலன்றது கூட தெரியாம. ஆனா உண்மையிலே வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமான்னா முடியாது. சோ நம்ம கற்பனையில என்ன வேணா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கற்பனை தான் வந்து ஓ இப்ப ஜாலியா இருக்கிறது நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அந்த வருஷத்தை நம்ம பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு இதுவே அதனாலதான் வருது, அது ஒரு இதுதான். சோ அப்போ நடக்கும் போது அது அந்த மாதிரி இல்ல, சோ அதுதான் யதார்த்தம். இப்ப நீங்க அதை அழகா சொன்னீங்க, எப்படி அதை கடந்து வந்தீங்கன்னா அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு அப்படின்றத ஏத்துக்கிட்டேன். இப்ப போய் நான் ரெண்டு வகையில நான் வந்து அதை ஏத்துக்கிட்டேன். ஒண்ணு வந்து நம்ம அக்செப்ட் அன்கண்ட்ரோலபிள்ங்கிற ஒரு விஷயத்த நான் தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளா அப்சஸ் ஆகி நம்ம நிறைய விஷயம் நான் வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அன்கண்ட்ரோலபிளா அக்செப்ட் பண்றவங்க தான் வந்து லைஃப்ல அடுத்தக்கடுத்து போறாங்க, இல்லைன்னா வந்து அதுலயே ஸ்டக் ஆகுறது பெரிய விஷயம். அதனால முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஏத்துக்கிட்டு தான் ஆகும், அதை ஏத்துக்கிட்டேன். இன்னொன்னு பிரைட்டர் சைடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா இப்போ நான் ஒரு வேளை அப்படியே இருந்திருந்து ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருந்திருந்தேன்னா ஒரு நேரோ மைண்டடாவே இருந்திருப்பேன்னு எனக்கு இப்ப தெரியுது. ஐயாவோட புரிதலே எனக்கு கிடைச்சிருக்காது. இப்போ லைஃப்ல வந்து கொஞ்சம் பிராடா பாக்க ஆரம்பிச்சிட்டேன் நான், எல்லாமே என்ன பண்ணலாம் லைஃப் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு பிராட் பிக்சர் நான் பாக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. நான் ஒரு ஸ்கூல் முடிச்சிருப்பேன், காலேஜ் முடிச்சிருப்பேன், ப்ரொஃபஷன் முடிச்சிருப்பேன், அப்படியே அந்த வேலை அப்படியே போயிருப்பேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே தான் என் லைஃபாவே இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து நான் நிறைய யோசிக்கிறேன், இதெல்லாம் வந்து இந்த இது இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காதுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா நடந்த எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் நடக்குதுங்கிறதும் எனக்கு புரிஞ்சிருக்குது. அந்த அந்த விஷயத்தையே ஒரு பாசிட்டிவா டேர்ன் பண்ற மாதிரியும் உங்களுக்கு இப்ப அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்துல இருந்து இனிமே எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை வச்சுக்கணும், சோ ஜாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குது, சோ கொஞ்சம் ஜாலியா இருங்க, அதையும் இன்கார்பரேட் பண்ணுங்க, ஏன்னா அதுதானா ஏங்குது அது. சோ இப்போ என்ன பண்ண முடியுமோ அதுக்கு அந்த மாதிரி இருங்க, சோ தட் உங்களுக்கு இப்ப அது பழசு வந்து தப்புன்னு தெரியல, அது இன்ஃபேக்ட் உங்களுக்கு உதவியா இருக்கணும் புரிஞ்சிருச்சு, அதை மாத்த முடியாத தேவையில்லை ஏத்துக்கணும்னு புரிஞ்சிருச்சு. பிளஸ் இப்போ வந்து உங்களுக்கு அது தேவைங்கிறதையும் நீங்க கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அவ்வளவுதான் அதுல இருக்கு. நான் பண்ண சாக்ரிஃபைஸ்க்கு எனக்கு நல்ல கிரேட்ஸும் கிடைச்சது, அதனால இன்னும் கம்ப்ளீட்லி வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அதனால பிரைட்டர் சைடு பார்த்தா தாண்டி போக முடியும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணணுமோ அதை கூட்ட விட்டுற கூடாது, அதுதான் வந்து கடந்ததை கடக்கிறதுங்கிறதோட அர்த்தமே முழுசா. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம வந்து விரும்பி சாக்ரிஃபைஸ் பண்ணல, கான்சியஸா சாக்ரிஃபைஸ் பண்ணல, அந்த சூழ்நிலையில அந்த மாதிரி இருந்துட்டோம், அதனால அது ஒரு ஏக்கம் இருக்கும். சோ இப்போ நம்ம அதை இன்கார்பரேட் பண்ணாதான் அது சரியா வரும். ஓகே தேங்க்ஸ். அப்புறம் நம்ம இவங்க ரமேஷ் வந்து சொன்னாங்க, 3 வருஷமா லே ஆஃப் ஆயிட்டு இருந்தா ஆனா இப்ப கூட வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு. சோ லே ஆஃப் ஆனது வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கா ரமேஷ் உங்களுக்கு வேலை இல்லாம இருந்தது? இல்லங்க. ஆனா அந்த பெத்தட்டிக்கா
வேலை இல்லாம சம்பளம் இல்லாம எல்லாம் இருக்கிற காலகட்டம் வந்து ஒரு பயமுறுத்தலான ஒரு காலகட்டம் தான். இப்ப நம்மளுமே வந்து இளமையில வந்து வறுமை இருந்தது அல்லது ஒரு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட அந்த இதை நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி ஆயிடுங்கிற மாதிரி ஒரு ஒரு பய உணர்வு இருக்கு. சோ இப்ப நம்ம அந்த இன்செக்யூரிட்டிய பத்தி நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை, முடியாது. ஆனா இதுல வந்து ஒரு உண்மையை நம்ம என்ன பார்க்க மிஸ் பண்றோம்னா, அந்த எப்ப வந்து இத நம்ம வந்து ஒரு கடந்து வர்றோம் அப்படின்னா என்னன்னா, ஜாப் போயிடுச்சு, ஜாப் போனது தெரியுது, அதுல பட்ட கஷ்டம் எல்லாம் தெரியும். ரமேஷ்க்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அடுத்து ஒரு வேலை வாங்கி நான் வந்துட்டேன் நின்னுட்டேங்கிறது ஏன் தெரிய மாட்டேன் வந்துகிட்டே இருக்கு. இல்ல வரட்டும், அது ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் தான், நான் என்ன கேக்குறேன். அதை தாண்டி திருப்பி ஒரு வேலைக்கு வந்துட்டோம் நம்ம அதை நம்ம வந்து அதுல இருந்து அதை மாத்திட்டு வந்துட்டோங்கிறதையும் நீங்க பாருங்கிறேன். நீங்க கஷ்டத்தை பாருங்க, அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு, அதாவது ஒரு என்ன சொல்றது, உங்க வேலையில நீங்க சரியா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு கவனத்தை கொடுக்கும். அந்த அந்த அது இருந்துட்டு போட்டோம், அதை நீங்க ஒண்ணு பண்ண தேவை. நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்கல்ல, இன்டர்வல்க்கு அப்புறம் ஹீரோ ஆயிட்டாருல ரமேஷா, அதையே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். இப்ப வேலை போகுது, டச் விட்டு போக வேண்டாம், வேலை போகுது. அப்பனா என்ன தெரியணும், பழச கடந்து வந்திருக்கோம்னா என்ன தெரியணும்னா, லைஃப்னா என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணா சூழ்நிலை மாறலாம், திருப்பி வேலையே போகுதுன்னே வச்சுக்கோங்க. ஏ அப்பவே நான் அதை தாண்டி வந்துட்டேன், இந்த வேலை போயிட்டுனா இன்னொரு வேலை நான் வாங்கிப்பேங்கிறதும் எப்ப நீங்க அதுக்குள்ள அடி எடுத்து வச்சு நிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையிலேயே நீங்க வந்து அந்த கசப்பு உணர்வையோ அல்லது அந்த அந்த பயத்தையோ நீங்க சரி பண்ண தேவை. வேலை போகாமலே இருந்திருக்கணுங்கிறத நம்மளால வந்து மாத்த முடியும். எப்போ துணிவு அந்த துணிஞ்சு இப்ப வேலை போச்சுனாலும் அடுத்த ஒரு வேலை என்னால பாத்துக்க முடியும், ஏன்னா நான் அத அந்த மாதிரி பண்ணிதானே இன்னைக்கு வந்திருக்கேன் நானு, இப்ப வேலையில இருக்கேன்ல நானு. இப்போ நம்ம மனசு வந்து எப்படின்னா, நெகட்டிவா இருக்கிறதான் பெருசா காமிக்கும். நம்ம பண்ண நல்ல விஷயங்களையும் நம்ம தானே வந்து பாக்கணும். அது தாண்டி வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்து இப்போ நல்லா ஸ்டேபிளா இருக்கும், நம்மளால இருக்க முடியும், இன்னொரு முறை விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்க தெரியுங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல. அப்போ நம்ம எல்லாரும் கவனிக்கணும் என்னன்னா, நம்ம ஒரு ஒரு கஷ்டத்தை கடந்து வந்தா மட்டும் பத்தாது, நமக்கு வந்து திருப்பி திருப்பி அந்த கஷ்டங்கள் சில சமயம் வரும். அப்போ அது ஏன் வருது லைஃப்ல அப்படின்னா, கஷ்டம் வந்தாலும் எந்திரிக்க தெரியுங்கிறது எனக்கு தெரியற வரைக்கும் திருப்பி திருப்பி கஷ்டம் வரும். ஓகே, அதுதான் கன்ஃபர்மேஷன். இனி அடுத்த கட்டம் உங்களுக்கு கடக்க வேண்டியது அப்படின்னா, நீங்க கடக்கிறதுன்னு இல்ல, சரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஆகுது, ஆனா நான் என்ன, ஓகே வேற ஏதாவது புதுசா ஸ்கில்ஸ் வேணுமா, இது வேணுமா, இது வேணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ண, அப்ப நான் என்ன பண்ணேன், திருப்பி வேலைக்கு வாங்க, ஓகே அடுத்து ஒரு வேலை வாங்கிட்டு போயிடலாம். லைஃப் டஸ் நாட் எண்ட் தேர், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்கிற அப்பதான் அது அப்படியே அந்த அந்த நம்மளை அப்படியே கழுத்து பிடிச்சி பயமுறுத்திட்டே இருக்கு. வேலை போனா திருப்பி ஒரு வேலை எனக்கு வந்து பாத்துக்க முடியும், லைஃப் அப்படியே நிக்காது, கேரி ஆன் கண்டினியூ. ஆர் பிரகாஷ் சொன்ன மாதிரி, இட்ஸ் ஈவன் பெட்டர், நல்லதுக்கு தான் அந்த வேலை போச்சு, அடுத்து சூப்பரா ஒரு வேலைக்கு போறேன்னு கூட நினைச்சுக்கலாம். நம்ம குடுக்கற அர்த்தம் தானே. எஸ் மேம், அப்ப இந்தியால இருந்து இப்ப சவுதியில இருக்காங்க. சூப்பர் சூப்பர், சவுதி பெருசா தெரியுது, பட் இந்த வேலை போனா கூட என்னால இன்னொரு இது பண்ண முடியுங்கறதுதான் ஃப்ளோல இருக்கு. அந்த கண்ணோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தான் உண்மையிலே இது, நீங்க அந்த பழச பத்தி எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த கான்பிடன்ஸ்ல ஸ்டெப் இன் பண்ணாதான், நம்ம தானே பண்ணணும், நம்மளால இன்னொரு வாட்டி பண்ண முடியும்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஏதோ லக்ல நடந்துச்சு, ஒரு வாட்டி நமக்கு நல்லது நடந்து திருப்பி எல்லாம் நடக்காது அப்படின்னுட்டு அதான் அப்படியே அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க, திருப்பி நம்மளுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன உண்டோ நம்ம பண்ணுவோம், பலன் என்ன வருதோ அது வரும். சரிங்க. So does that help? Yes ma'am, yes ma'am, exactly. What you said is correct. Thank you. அதுதான் அந்த பாஸ்ட்ல இருந்து. சோ இப்ப நம்ம வந்து நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஹார்ட் சீட் லைஃப் கோச்சிங் பண்றோம் அப்படின்னா, கருத்து கேட்டுட்டு நம்ம ஏதோ அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நாம அந்த உண்மையில வந்து நம்ம எழுந்து நிக்கணும், நம்ம அந்த உண்மையை உள்வாங்கணும், நம்மளுக்கு அது யூஸா ஆகணும், அப்பதான் அது பியூட்டிஃபுல்லா வந்து நமக்கு அந்த ஃப்ளோ வரும் பொழுது தென் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஒரு சரியான ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரும். சோ இப்போ இவங்க விஜய் வந்து சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இவரு யோகேஸ்வரன் இருக்கீங்களா? சோ அந்த அந்த ரெண்டு இது மட்டும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம ரேப் அப் பண்ணி, யோகேஸ்வரன் ஆர் யூ தேர்? சோ சோ ஃபார் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா, ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த செஷன்ஸ் இன்டராக்டிவா இருக்கா உங்களுக்கு? இப்ப அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஐயாவினோட புரிதல் இதுல எப்படி பேரலா டிராவல் ஆகுது, அதெல்லாம் புரியுதா? ஓ சோ நம்ம நம்ம முடிஞ்சதா
எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு ஒரு ஆழத்துல வேற வேற மாதிரி ஒரு விஷயமா வரும். நம்ம சும்மா முடிஞ்சிச்சு முடிஞ்சதா எடுத்துக்கணும் முடிஞ்சதா எடுத்துக்கணும் முடிஞ்சதா எடுக்க முடியல. அப்போ அது ஏன் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம அது அதுக்கு என்ன உண்டோ அடுத்தத கையில எடுத்தாதான் சம்டைம்ஸ் முடிஞ்சத முடிஞ்சதாவே வந்து விடுற மாதிரி அது ஒரு க்ளோஷர். ஓ சரி, யோகேஸ்வரன். சோ இப்ப யோகேஸ்வரன் அவங்க அதுல வந்து ரொம்ப கியூட்டா வந்து சொன்னாங்க. உங்களுக்கு என்ன என்ன ஏஜ்மா? 30? ஓகே, யூ லுக் வெரி யங். சோ இப்போ வந்து அவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல அவங்க அவங்க அம்மா வந்ததே இன்னும் அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியல. அம்மாட்ட அதை பத்தி பேசிருக்கீங்களா? சொல்லுவேன், அம்மாக்கும் ஹர்ட் ஆகும், பட் அவங்க அதை காட்டிட்டது கிடையாது. பட் என்னாலயும் அதை சொல்லாம இருக்க முடியல. ஐ யூஸ் டு டெல், நான் வந்து 2 இயர்ஸ் ஹெல்ல வந்து இப்போ அனுபவிச்சேன். இட்ஸ் மீதி 28 இயர்ஸ் வந்து ஹெவனா இருந்தாலும் இட்ஸ் 2 இயர்ஸ் ஹெல். 28 இயர்ஸ் ஹெவன் கொடுத்து 2 இயர்ஸ் ஹெல்லுக்கு வந்து ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? சரி, நவ் டெல் மீ, அந்த அளவுக்கு எந்த ஏதாவது ஒரு விஷயம் தானே அந்த சின்ன பிஞ்சு மனசுல பாதிச்சிருக்கும், எதனால வந்து அவங்களுக்கு வந்து அது அவ்வளவு பெட்டர் ஆச்சு? பிட்டர்னா, நான் ஸ்கூல்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு மிஸ்சீவியஸ் ஆக்டிவிட்டி பண்ணா அதையும் வீட்டுல வந்து அப்பா கிட்ட சொல்லி இவன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அது டெய்லி நடக்கும் போது, இல்லாட்டினா சும்மா நான் இப்போ வீட்டுல ஏதாவது சேட்டை செய்யும் அடிப்பாங்கல்ல, அப்போ அந்த இதுவும் வரும், நீ இப்படிதான் அங்க கிளாஸ்ல பண்ற அந்த மாதிரி. சோ எல்லாமே ரொம்ப மிங்கிள்டா இருந்ததுனால அந்த மாதிரி நாட். ஓகே, யா யா யா, சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க அவங்களுக்கு இது மத்தவங்களுக்கு வேணா அது ஒரு சின்னதா இருக்கலாம், பட் இது நம்மளுக்கு பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனை தானே. சோ இப்ப நம் அதே மாதிரி வீட்டுல நீங்க ஏதாவது நல்லது பண்ணும்போது அப்ரிசியேட் பண்ணது ஸ்கூலுக்கு வந்திருக்கா? ஞாபகம் இருக்காது. மனசு வந்து அப்பதான் கரெக்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரி, ஸ்கூல்ல நல்ல விஷயம் ஏதாவது பண்ணத வீட்டுல வந்து அப்பாக்கு முன்னாடி அக்னாலஜ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காங்களா? அது இருக்கும், ஆன்சர் பண்ணானோ. ஓகே, சோ இப்ப நம்ம எல்லாரும் நம்ம கவனிச்சோம்னா இப்ப ரமேஷ் மாதிரிதான் வேலை முடிச்சு சவுதியில உட்காந்துட்டு வேலை பாக்குறாரு, ஆனா மனசு வந்து எதை என்னத்தை காமிக்குது? நமக்கு வந்து ரெண்டு விதமான பர்சனாலிட்டி இருக்கு. அதாவது ஒரு விதமான பர்சனாலிட்டி டைப் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒன்னு பண்ணாலே 9 பண்ண மாதிரி சூப்பரா அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபிளேட்டட் ஈகோ இருக்கும், அவங்க மேல ஒரு ஓவர் கான்பிடன்ஸ், பயங்கர ஒரு இது அந்த மாதிரி இருக்கும். இந்த இன்னொரு சைடு பர்சனாலிட்டி வந்து என்னன்னா, 9 பண்ணுனா கூட ஒண்ணுமே பண்ணலன்னு ஃபீல் ஆகும், கொஞ்சம் மத்தவங்கள பெருசா பார்க்கும், தன்னை சின்னதா பார்க்க. இந்த இந்த சைட்ல இருக்கிறவங்க ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவங்கள பெருசா பார்ப்பாங்க, எல்லாரையும் கீழே தான் பார்ப்பாங்க. சோ நம்மளோட பர்சனாலிட்டி ஒரு விதமா டெவலப் ஆயிருக்கு. இப்போ நம்ம அவரு வேலை முடிச்சு போய் இப்ப என்ன இதுவா இருந்தாலுமே அவர் மனசு எதை காமிக்குது? அப்ப நீ வேலை இல்லாம வேலை போயிரு அப்படின்னு. இன்னொரு சைக்கலாஜிக்கலா இதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சப்போஸ் அது தேவையா தேவையில்லாத, சப்போஸ் அவங்கள பத்தி ரொம்ப பெருசா நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்தாலுமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த வேலை போயே இருந்திருக்கூடாது, எனக்கு எப்படி அது நடந்திருக்கலாம் அப்படின்றதோட ஒரு வெளிப்பாடா கூட இருக்கலாம். சோ அவங்க இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாலும் அப்படி நினைக்கலாம், சூப்பீரியரா ஃபீல் பண்ணா கூட அப்படி நினைக்கலாம். சோ இட் டஸ் வி டோன்ட் நோ. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இப்ப மனசு வந்து எப்படின்னா, நல்ல விஷயத்த வந்து அப்படின்னு ஒரு ஒரு அசால்ட்டா அதை விட்டுரும். அது நார்மல் தானே, அப்படிதானே இருந்திருக்கணும், லைஃப்னு அப்படிதானே இருந்திருக்கணும், அம்மானு அப்படிதானே இருந்திருக்கணும், நம்ம நைட் ஃபுல்லா முழிச்சு பாத்துருந்துருப்பாங்க, நம்மளுக்காக எல்லா விஷயமும் பண்ணியிருந்திருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு தேவையானதும் பண்ணி அவங்களுக்கு தேவை நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆனா அம்மானு அப்படிதானே இருந்திருக்கணும் அப்படின்னு அது அதை ஈஸியா ஓவர்லுக் பண்ணி. இப்ப நம்ம பாஸே எடுத்துக்கோமே, நம்ம படுற நல்ல விஷயங்கள் எல்லாம் சாதாரணமா வேலைன்னு வந்தா சம்பளம் வாங்கினா இதெல்லாம் பண்ணணும் இல்லங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சின்னதா ஏதாவது ஒண்ணு கோளாறா நடந்திருக்கும், சின்ன விஷயம் அது வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து பிளாக் போர்டுல பிளாக்ல எழுதுனா தெரியுமா? தெரியாது. இதே இது ஒயிட் சாக் பீஸ்ல ஒரு டாட் வச்சேனாலும் பளிச்சுன்னு தெரியும். சோ லைஃபே வந்து ஒரு கான்ட்ராஸ்டோட தான் நம்மளால பர்சீவ் பண்ண. உங்க லைஃப் அவ்வளோ ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் பொழுது இருந்ததுனாலதான் இந்த சின்ன மாதிரி இருக்கிறது கூட அப்படி பெருசா தெரியும். சின்னதுன்னு நான் சொல்லல, அந்த வயசுல அந்த குழந்தைக்கு அது பெரிய விஷயம், ஏன்னா ஐடென்டிட்டி வந்து கன்ஃபியூஷன் ஆகுது அங்க. அம்மானா ஒரு வேற மாதிரி எதிர்பார்க்கிற ஒரு குழந்தை வந்து அங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகி இதுவாகி, அதுவும் அவங்க கிளாஸ்ல இதை போட்டு. இப்ப சப்போஸ் வேற ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னு வச்சு, அவனை வேற பாராட்ட வேண்டியதா இருக்கும்.
அது அவங்களோட பொறுப்பு இல்லையா, அவங்க வந்து 35 குழந்தைங்களுக்கு அங்க பொறுப்பா இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்மளை பத்தி அது ஒண்ணுமே இல்ல, ஆனா நம்மளை வந்து கீழே போடுற மாதிரிதான் இருக்கும். அவங்களுக்கும் அது ஒரு நெருடலான விஷயம். எல்லாரும் அடி வாங்குவாங்க, ஆனா நம்மளுக்கு மட்டும் அடி கூட விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நம்மளே அடிக்கிறாங்களே அப்படின்னு. சரி, நீங்க போங்க, உங்க அம்மாவை சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கே வந்து வசந்தின்னு ஒரு டீச்சர் வந்து, அவங்களுக்கு நான் ரொம்ப பெட். அப்போ அவங்களுக்கு வந்து நான் தீபாவளிக்கெல்லாம் கிரீட்டிங் கார்டெல்லாம் நான் சொல்றது 5th ஸ்டாண்டர்ட்லே அதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சு ஒரு மாதிரி அட்டாச்சா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் குழந்தை இல்லை, என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷனேட்டா இருக்கும். ஆனா கிளாஸ்ல நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், உடனே அடுத்த நாள் வந்து திட்டுறாங்க, அடிப்பாங்க. அப்போ வந்து செய்யாத விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட் வாங்குறோம். அது எல்லா குழந்தைங்களையும் பண்ற மாதிரி தான் பண்றாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் கம்மியா கூட பண்ணியிருப்பாங்க எனக்கு. ஆனா எனக்கு வந்து என்னன்னா, ஓ மை காட், அவங்கள நான் எப்படி பாக்குறேன், என்னவா பாக்குறேன், அப்போ என்கிட்ட அவங்க எப்படி இப்படி ஒரு ரூடா ஒரு இதை வந்து காமிக்க முடியும், ஒரு வேற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல, அன்பா சொல்லியிருக்கான், அதுவா சொல்லியிருக்கான், இதுவா. சோ எல்லாரையும் ட்ரீட் பண்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நம்ம மேல கொஞ்சம் அதிகமான அக்கறை கூட இருந்திருக்கலாம் இப்ப உங்க அம்மாக்கு. அதாவது நம்ம பிள்ளைங்கும் போது ஐயோ திருத்தாம விட்டுட்டா தப்பா போயிருவானோன்னு கூட கொஞ்சம் கூடுதலா கண்டிச்சிருக்கலாம் இல்லையா. சோ அப்ப வந்து எனக்கு வந்து என்னன்னா, நான் நேத்து அனுப்பிச்ச தீபாவளி கார்டை கூட திருப்பி வாங்கிக்கணும் போல இருந்தது எனக்கு கோபமா. சோ ஒரு யாரோ ஒரு டீச்சர் கிட்ட நம்ம ஒரு அஃபெக்ஷனா இருக்கும் பொழுதே அவங்களுடைய பிஹேவியர் வேற மாதிரி மாறுது. ஏன்னா நம்ம அவங்களை அர்த்தம் பண்றது வேறங்கும் போது, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு. சோ ஆனா அந்த இடத்துல அவங்களோட விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ நீங்க அந்த இது ஸ்பில் ஓவர் ஆயிருக்கு, அந்த ஐடென்டிட்டி வந்து வேற வேற மாதிரி. இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, வெளியில இருந்து வரும்போதே ஆபீஸ்ல இருந்து வரும்போதே செருப்பு கழட்டி போடுற மாதிரி நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு உள்ள வரணும். குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரீயா பேசணும், ஒய்ஃப் கிட்ட நல்லா பேசணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஆபீஸ்ல உள்ள பாஸ் கழுவி ஊத்துனதெல்லாம் நீங்க கொண்டு வந்து ஒய்ஃப் கிட்ட காமிச்சா என்ன ஆகும்? சோ அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் நம்மளால அப்படி இருக்க முடியாது அந்த பவுண்ட். ஏன்னா நம்ம ஆறுதல் தேடுறதே வீட்டுலதான். அப்போ அவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான் வெளியால சொன்னதெல்லாத்தையும் இங்க வந்து நம்ம இங்க கோவப்படுவோம், இங்க காட்டுவோம். ஏன்னா இங்க நம்மளுக்கு உரிமை இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த உரிமை கடமை ரெண்டு மிக்ஸ் அப் ஆகி சம்டைம்ஸ் அந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம் வந்திருக்கு. சோ அது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் எனிவே, இப்ப ஏன் என்ன நடந்தது அதை அனலைஸ் பண்றதுக்காக சொல். இப்போ நீங்க அதை தாண்டி நீங்க வந்துட்டீங்க, ஆனா உங்க மனசு எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா, எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தா கூட அந்த ஒரு சின்ன ஒரு டாட்டை தான் பெருசா காணும். அது கரெக்டானா அது கரெக்ட், மைண்ட் அப்படிதான் வேலை செய்யும், மனசு அப்படிதான் வேலை செய்யும். ஆனா புத்தி என்ன வேலை செய்யணும், ஏய் அவ்வளோ பெரிய போர்டில் இது ஒரு டாட் தான் அப்படின்றது புத்திக்கு புரியும். நாம ஏன் தடுமாறுறோம், ஏன் கடந்து வர முடியல அப்படின்னா, அந்த புத்தி வந்து என்ன சொல்லுதுன்னா, இது இப்படியே இருந்திருக்க கூடாது, மனச வந்து மாத்த ட்ரை பண்ணுது. நீயே இதை காமிக்கலன்னா நான் நிம்மதியா தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. பட் மைண்டோட டிஃபால்ட் ஃபங்க்ஷனே கான்ட்ராஸ்ட காமி. நம்ம காட்டுல இருக்கு, நம்ம ஹியூமன் பீயிங் எவல்யூஷன்ல இப்ப காட்டுல இருக்கோம். நம்மளுக்கு வந்து சேஃபா காட்டுறது வந்து மைண்டோட வேலை. எங்க என்ன டேஞ்சர் வருதுங்கிறது டக்குன்னு அது பாப் அவுட் ஆகும். சோ நம்ம நெகட்டிவான, அதாவது ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு இது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கோ அதை காமிக்கிறது தான் மனசு. அதை பூதாகரப்படுத்தி காமிக்கிறது தான் மனசு. மனசு சூப்பரா கரெக்டா வேலை செய்யுது. புத்தி தான் அதை வந்து, ஏ நீ ஒரு புள்ளி தான் அப்படிங்கறத புத்தி புரிஞ்சுக்கணும். இன்டலெக்ட். ஓகேயா? யூ கெட் இட்? இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. அதே மாதிரி நம்ம பேக்ல போய் அந்த புள்ளிய அழிக்க வேண்டிய பொறுப்பும் அந்த இதுக்கு கிடையாது, பண்ணவும் முடியாது. ஓகே, சோ நம்ம மைண்டு இன்டலெக்ட் இது ரெண்டையும் பிரிச்சு பாத்துக்கும் போது, மனசு வந்து இப்படி ஒரு சின்ன நெகட்டிவா தான் பெருசா காமிக்கும். ஆனா புத்தி தான் சொல்லணும், சி இது ஒண்ணும் இல்ல, இது ஒரு புள்ளி தான், இட்ஸ் ஓகே. மத்த விஷயத்தெல்லாம் பாக்குறது பாக்குற வேண்டியது. சோ இப்போ ஒரு இப்ப எப்படி இருக்கு, இப்ப என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அண்ட் பாஸ்ட வந்து அன்டூ பண்றது ரீடூ பண்றதெல்லாம் வந்து தேவையில்லாதது, பண்ணவும் முடியாது. அப்போ எனக்கு ஒரே சின்ன டவுட் மேம், இப்போ நீங்க மைண்ட் வந்து ஓகே அதுவா பேசிட்டு இருக்கு, நீங்க வந்து அந்த நம்மளோட இன்டெலக்ட்க்கு நம்ம ஒரு ஒரு வேர்டிங்ஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்களா? அதை நம்ம மனசுக்குள்ளே ரிசைட் பண்ணோம்னா அது ஆல்ரெடி ஓடிட்டு இருக்க தாட் மாதிரி ஆயிடுதுல்ல. சோ நம்ம உண்மையிலே வெர்பலா சொல்லணுமா அது? அந்த இன்டெலக்ட்க்கு நீங்க வந்து போய் டிராபிக்ல நிக்கிறீங்க, கிரீன் லைட் வந்தா போகணுங்கிறது வந்து கிரீன் லைட் வந்தா போகணும், கிரீன் லைட் வந்தா போகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கீங்க. கிரீன் லைட் வந்தா போகணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது ஒரு இன்ஃபர்மேஷனா ரிசீவ் பண்றீங்கல்ல, பட் அதுதான் ஃபேக்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கிரீன் லைட் வந்தா நீங்க போயிடுவீங்க. அந்த கிரீன் லைட் வந்தா போகணுங்கிற மாதிரி இது புரியணும். மனசுல அப்படிதான் காமிக்கும்,
வேற மாதிரி எல்லாம் காமிக்காது, அப்படி சின்ன விஷயத்த அப்படிதான் காமிக்கும். ஆனா புத்திதரையே இது இது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லை. இப்ப நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறோம், பதட்டம் வருது, இந்த மாதிரி வருதுன்னா அது அப்படி வர்றதுதான் மனசோட வேலை. அப்படி அப்படி பதட்டப்படுத்துறது தான் அதனோட வேலை. அப்போ யூனோ வாட், ஐ காட் திஸ், எனக்கு என்ன தேவை, யாரை மீட் பண்ண போறோம், எப்படி மீட் பண்ண போறோம், நம்மளுக்கு அந்த அந்த பதட்டமே வரக்கூடாதுன்னு நம்ம திரும்புறோம் பாத்தீங்களா. அங்க திரும்பாம சரி நம்ம ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது எப்படி ஃபார்மா பண்ணும், எப்படி நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணும், என்ன கேள்வி கேட்கணும், அந்த இதுல நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து புத்தி சரியா வேலை செய்யணும். ஓகே, சோ யூ டோன்ட் ஹேவ் டு நாட் தட் ஒரு டெல் ஆர் வெர்பல் கம்யூனிகேஷன்லாம் இல்ல, அது ரொம்ப இன்ஸ்டன்ட்டா அது நடக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு சூரியனா வெளிச்சமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்டா ஃபேக்ட்டா புரியணும். அது புத்தி அப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா அந்த ஒரு ஸ்திரமா இருக்கணும், கிளியரா இருக்கணும். அதனாலதான் அதுக்கு பேரு இன்டெலக்ட் இல்லையா. சோ மனசு வந்து ஆடிட்டேரோ இருக்கும், டார்க்கா தான் காமிக்கும், அதோட வேலை அதுதான். சோ அதை சரி பண்றது என் வேலை இல்லைன்னு புத்திக்கு எப்ப புரியுதோ அப்ப அதை டேர்ன் பண்ணிடும். அப்படிதான் இருக்கும், அதை நான் ரீடூ பண்ண தேவையில்லை. அது ஒரு பிட்டர்னஸ், அது அப்படியே அந்த அந்த சமயத்துல அந்த குழந்தை அதை பிட்டரா தான் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அதுக்கு கோபம் வரும்ல, அம்மா வந்து அப்படி பண்ணனா அப்புறம் அப்படித்தானே இருக்கும், அது அந்த சமயத்துல சரிதானே. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த இன்டெலக்ட் இல்லைல்ல, அதுக்கு பார்க்க முடியாது, ஓ நம்ம அம்மா இவ்வளவு நல்லவங்க ஆனா இப்படி பண்றாங்க அப்படி. அப்போ அந்த நாலாவது படிக்கிற மூணாவது படிக்கிற யோகேஸ்வரனுக்கு அந்த இன்டெலக்ட் இருக்காது, அப்ப அவனுக்கு அது பூதமாதான் தெரியணும். ஆனா இப்ப 30 வயசு யோகேஸ்வரனுக்கோட இன்டெலக்ட் என்ன சொல்லணும், அது யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எஸ் மா, தேங்க் யூ. ஓகே, கிளியர் ஆயிட்டா, கடந்துட்டீங்களா? எஸ் மா, தேங்க் யூ. நம்ம வந்து விஜய். எஸ் மா. ஓகே, நீங்க 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 வந்து இப்ப வந்து ஐ வாண்ட் யூ டு டாக் இன் இங்கிலீஷ் நவ். இருந்தாலும் இன்னுமே அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துதான் இருக்கு, ஆனா தெரியுது எல்லாமே வந்து புரியுது. இன்னும் அந்த ஒரு ஹெசிடேஷன் பயம் இருந்துட்டேதான் இருக்கு, பட் அதான் ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்லாம் தோணுது. ஓகே, நம்ம வந்து இப்ப டைம் கருதி இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன் கண்டினியூ பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் செஷன் கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்காகவும் மத்தவங்களுக்காகவும். ஓகே, இந்த சோ இந்த டாபிக்ல நம்ம அடுத்த அடுத்த வாரமும் டிராவல் பண்ணுவோம். அண்ட் இந்த செஷன் வந்த அனைவருக்கும் நன்றி. யூஸ்ஃபுல்லா இருந்ததா இன்னைக்கு டிஸ்கஷன்? அன்மியூட், எல்லாரையும் அன்மியூட் பண்ணுங்க ரேமண்ட், ஒரு கப்புள் ஆஃப் மினிட். சோ இந்த இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கனெக்ட் பண்ண முடியுதா, ரிலேட் பண்ண முடியுதா, உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. ஒரு ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஹாய் மேம். சாரி, நீங்களும் மியூட்ல போயிட்டீங்க. ஓ சாரி, இது வேலைக்காகாது. சோ எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கமா, குவிக்கா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆ பேசுங்க மேடம், கேக்குதுங்களா? அது வந்து வேரூன்றி ஒரு பாசிட்டிவ், இந்த ஒரு நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டமாவே ஆயிருக்குது இல்லைங்களா. நாம அதுக்கு போசாக் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க, அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அது உடனடியா மேஜிக் மாதிரி மாறாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, தேங்க்ஸ். ஆ இது யூஸ்புல் தாங்க மேடம், தேங்க்ஸ். சொல்லுங்க, நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு ஆ சொல்லுங்க. மேம் செஷன் ரொம்ப யூஸ்புல்லா இருந்துச்சு மேம், சோ எஃபெக்டிவ், வெரி குட். மத்தவங்களோட அதுவும் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சு. அந்த மகேஸ்வரி மேம் கூட எக்ஸாம்பிள் சொன்னது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. எல்லாரும் அந்த ஒரு கில்ட் கான்சியஸ்னஸ் நிறைய விஷயத்துல, இட்ஸ் நாட் எக்ஸாக்டா இல்லாட்டாலும் வெவ்வேறு விஷயத்துல அது ஃபீல் பண்ணிருப்போம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடி அதாவது பாஸ்ட்ல என்ன நடந்துச்சோ அப்ப வந்து எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. பட் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம என்ன அதை மாத்த முடியாது இப்ப எப்படி. ஆனா இப்ப என்ன நமக்கு இருக்குன்னா, அந்த இன்டெலக்சுவல் வந்திருக்கு, அந்த அறிவு வந்திருக்கிறதுனால நம்ம அங்க பின்னாடி போய் பார்த்துட்டு அது சரி பண்ண முடியுமான்னு பாக்குறோம். அதுதான் நடந்திருக்கு. நான் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைச்சேன், அப்படிலாம் இல்ல, எல்லா பிரச்சனைக்குமே இதுதான் காரணம்ன்றது இப்ப எனக்கு புரியுது.
ஸ்டார்டிங் அவர் சார் பேசுனது, அந்த அம்மா அந்த அம்மா பேசினாங்க, அப்புறம் அந்த அண்ணா பேசுனது எல்லாமே வந்து கோர்வையா பார்த்தா அப்படிதான் மேம். வெரி நைஸ், அது இட்ஸ் அ குட் பாயிண்ட். அறிவு வந்து இப்பதான் வந்திருக்கு, அப்ப இருந்திருந்தா அப்ப அதை பண்ணிருப்போம். வேற யாராவது ஃபீட்பேக் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செஷனுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ரேமன். தேங்க்யூ. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.